பிசிஓடி வாட் நாட் நிறைய ப்ராப்ளம் வருது ஒபிசிட்டி மெயினாக. ஸோ அதுக்கு ஒன் மெயின் ரீசன் இந்த க்ரோத் ஹார்மோனோட டிஸ்டார்ஷன். நைட் எலக்ட்ரானிக் டிவைஸ் இவ்வளோ பண்ணுது, அந்த ஒரு சின்ன டிவைஸ் அவ்வளோ நம்ம உடம்புக்குள்ளே பண்ணுது. ஸோ என்னோடய ரெக்கமெண்டேஷன், மினிமம் 45 minutes தூங்குறதுக்கு முன்னாடி நோ எலக்ட்ரானிக் டிவைஸ். மொபைல் மட்டும் இல்லை, டிவி, செல்ஃபோன், ப்ளே ஸ்டேஷன், ஐபேட், டேப்லெட்ஸ், எதுவுமே எலக்ட்ரானிக் டிவைஸுங்கிறதே வேண்டாம். அதுக்கு பொதுவாக அவங்க சொன்ன மாதிரி படிக்க ஆரம்பிங்க, புக்ஸ் வாங்கி டியூப்லைட் போட்டு படிக்க ஆரம்பிங்க. அது உங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாது, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரீடிங் ஹேபிட்டை வந்து டெவலப் பண்ணும். எனக்கு இப்போ வரைக்கும் அது இருக்குது. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே வந்து ஸ்டோரி சொல்லி தான் படிக்க வைப்பாங்க, சாமி கதைங்க தான். பட் எதுனாலும் ஓகே, நான் இப்பயுமே எனக்கு அந்த புக் ரீடிங் ஹேபிட்னா தூங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எனக்கு படிக்கணும். அது அந்த 5 விளையாது 50 விளையாது மாதிரி தான். சின்ன இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ் மட்டும் கண்டிப்பாக வேணாம்னா, இட் ஹாஸ் அ பேட் இம்பேக்ட் ஆன் அவர் ஹெல்த். அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ரொம்ப ஆக்னே வருது, ஹேர் ஃபால், ஸ்கின் ரேஷஸ், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பெட் டைமுக்கு முன்னாடி நம்ம அந்த யூஸ் பண்ணுற ப்ளூ லைட் செக்ரீஷன். ஸோ இப்போது லைக் நம்ம வந்து மொபைல் ஃபோன்ஸ் நம்ம பக்கத்தில் வச்சு பண்ணுவோம். அப்போது நிறைய சொல்கிறாங்க ரேஸ் வந்து உங்களுக்கு உள்ள உள்ளேயே தெரியாமல் போகும். ஸோ யூசேஜ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் மட்டும் தானே, இல்லை நம்ம பக்கத்தில் வச்சு படுக்கிறதுனாலையும் நம்ம குழந்தைங்களை நம்ம அஃபெக்ட் பண்ணுவோம். அது ஒரு டைப் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் இது இருக்காரு. ஏன்னா இது வந்து இப்போ க்ரோத் ஹார்மோனியே அஃபெக்ட் பண்ணுது பார்க்குறதுனால, கண்ணு மூலியமாக போகிறது. அது என்ன பண்ணுன்னா, நான் என்னோடய குழந்தைகிட்ட இப்போ வரைக்கும் பக்கத்தில் நான் மொபைல் எடுத்துகிட்டு போகவே இல்லை. அவருக்கு ரூம்குள்ளே நான் ஸ்ட்ரிக்டாக எல்லாத்துக்கிட்டே சொன்னதாக தான். ரீசன் என்னென்னா, ஒரு குழந்தை 6 இயர்ஸ் ஆகும்போது தான் இந்த ஸ்கல் வந்து கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகும். நம்மளை மாதிரி நமக்கே இப்போ வந்து வேஸ் பாஸ் ஆகிறது ஒரு 40% அந்த வேவ்ஸ் வந்து பாஸ் ஆகும் அந்த மொபைல்லேருந்து வர வேவ்ஸ். குழந்தைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எஸ்பெஷலி நியூ பார்ன்லேருந்து அந்த 6 இயர்ஸ் வரைக்கும் 90% வேஸ் உள்ளே போகுது. ஜஸ்ட் இமேஜின் த டிஃப்ரென்ஸ். அந்த பிரெயின்குள்ளே அந்த வேவ்ஸ் போய் போகுது, சச் அ பேட் திங். ஸோ என்னென்னா, ஒரு பெரிய ஈட்டி வச்சு இத்தனை மாதிரி ஒரு இஃபெக்டாக இருந்தது இன்னர் லைஃப். அது குழந்தைகள் தெரியாது, பிகாஸ் அது அவுட்டர் லெவலில் இருக்குது. பட் இஃபெக்ட் வில் பி சீன் முடியாது ஏஜ். அதனால இட்ஸ் அ வெரி இல்லை லைக் என் பையன் வந்து இப்போது அரௌண்ட் 12 இயர்ஸ். பட் இப்போ வரைக்கும் நான் வந்து மொபைல் ஃபோன் எதுவுமே யூசேஜ்க்கு கையில் கொடுத்ததே கிடையாது. லைக் ஏதாவது கால் வந்து நான் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னு அவன் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுப்பான். தட்ஸ் த யூசேஜ், அவ்வளோ மட்டும்தான். பக்கத்தில் கூட அவனோட பக்கத்தில் கூட நான் வச்சு படுக்கிறது கிடையாது. ஈவன் தோ என்னுடைய தாட்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய படிக்கிறோம் லைக் ரேஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படி. ஒருவேளை நம்ம யூசேஜ்னால, ஏன்னா எனக்கு ஃபோன் இல்லாமல் என்னோடய ஒர்க் இல்லை, ஸோ ஆப்வியஸ்லி நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது நம்மளால நம்ம குழந்தை அஃபெக்ட் ஆவாங்களா, அந்த ஸ்கல்ல வந்து திரும்பவும் சான்சஸ் அவ்வளோ. இப்போ மொபைல் இல்லை, மொபைல் வந்து ஒரு இன்னவிட்டபிள் திங் ஆயிடுச்சு நம்மளோட லைஃப்ல. ஸோ கம்ப்ளீட்டா அதை அண்டர்ஸ்டாண்ட் ப்ராக்டிக்கலா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, குழந்தைங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு லவுட் ஸ்பீக்கர் இல்லைன்னா இயர்ஃபோன்ஸ் அந்த பக்கத்தில் வைக்கும்போது அந்த ரேஸோட இதுக்கும் நம்ம இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் மினிமலாக இருக்கும். பையனுக்கு அந்த சான்ஸ் இல்லை, பிளஸ் என் மதர் கூட படிக்கிறான், அதனால என்னுடைய ப்ராப்ளம் வராது. பட் ஈவன் எல்லாத்தோடைய தாட் நம்ம நிறைய படிக்கிறதுனால ஒருவேளை அப்படி வருமா அப்படிங்கிறத ஒரு விஷயம். நான் இவன் என்னோட குழந்தை பிறந்தோமே நான் வீட்டில் போட்ட ஒரு ரூல் வந்து, நாங்கள் மொபைலுக்குன்னு ஒரு ட்ராயர் வச்சிட்டோம் ஹாலில், அந்த ட்ராயருக்குள்ளே வச்சுட்டு வந்து தான் படுக்கிறோம் பெட்டு பக்கத்தில். இட்ஸ் ஓகே, எவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தாலும் நைட் வேண்டாம். ஸோ மேபி ஜஸ்ட் கிஃப்ட் ட்ரை படிக்கிற இடத்துல முடிஞ்ச அளவுக்கு தேங்க்யூ. இது தூங்கும்போது மட்டும் இல்லை, பகல் நேரத்தில் பக்கத்தில் இருந்தாலுமே இது நடக்கும். இல்லை பீங் அன் அனதர் ஹேண்ட் மொபைல் வந்து யூசேஜ் இல்லாமல் இருக்க முடியறது இல்லை. பட் ஆனால் தூங்கும்போது இன்னுமே மோசம் அதெல்லாம் சொல்லுவார், எஸ்பெஷலி இந்த ப்ளூ ரேஸ் கண்ணு வழியாக. ஓகே, இதுதான் வந்து நான் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்ன்னு நான் சொன்னது இந்த ஒரு 8 விஷயத்தில் நான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்து கொஞ்சம் பிக்கி ஈட்டர்ஸ், ஃபஸி ஈட்டர்ஸ், இந்த கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சாப்பிட்றது நம்ம ஊரில் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ நீங்கள் நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா நம்ம அதை டீப்பாக போகலாம், இல்லைன்னா நம்ம வேறு டாபிக் கூட பார்க்கலாம். ஸோ ஃபஸி ஈட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ஓகே, நான் டக்குன்னு முடிக்கிற மாதிரி வேணப்பா. ஸோ அந்த காலத்தில் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, அவங்க வளரும்போது எவ்ரி சண்டே
மார்க்கெட் போகிறது வந்து பசங்களோட டியூட்டி, வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணுறது வந்து அவங்களோட அக்கா தங்கச்சியோட டியூட்டி. ஸோ எல்லாருமே வந்து அந்த டைமில் கிச்சனில் இருந்தாங்க. இந்த டைமில் தான் வந்து கிச்சனுங்கிறது வந்து ஜெண்டர் பயஸ்டாக மாறிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓகே, நம்ம ஜென்ரேஷன் அப்படி ஆயிடுச்சு. பட் லெட்ஸ் நாட் டேக் தட் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். பசங்க கிச்சனில் வரக்கூடாதுங்கிறது வேண்டாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோடய தம்பி வந்து அப்ராடில் போய் படித்தான். இப்போ வரைக்கும் என்னை விட அவன் தான் நல்ல குக். ஸோ தட் டசன்ட் மீன் அவனுக்கு மொத்த எபிலிட்டிஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி. அவன் இண்டிபெண்ட்டாக அங்கே இருந்ததுக்கு ஒரு மெயின் ரீசன் அவனுக்கு குக்கிங் தெரிஞ்சது, எங்கள் அம்மா அவனுக்கு சொல்லி கொடுத்தது. ஐம் நாட் பீங், இது வந்து இது போஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்ல, பட் இது ஒரு நல்ல விஷயம். பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாதுங்கிற மென்டாலிட்டியை நம்ம போக வைக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதனால பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கிளையண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட குழந்தை பயங்கரம் ஒரு ஃபுல் டே கூட வெறும் காற்று மட்டுமே வெறும் தண்ணியிலே உயிர் வந்துடும். ஒரு ஃபுல் டே ஒரு ரெண்டு நாள் கூட போயிருக்கு. நான் விட்டு பார்க்க சொன்னேன், என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு. அம்மானால் பார்க்க முடியாது, பட் வி ஜஸ்ட் கெட் இட் ரைட். யூ நாட் பிலீவ், அவ வந்து கேட்கவே இல்லை அந்த குழந்தை. வி காட் ஸ்கேட், ஏன்னா ரெண்டு நாளைக்கு மேலே ஒரு குழந்தைக்கு வேண்டான்னு சொல்லி கஷ்டப்பட்டு மறுபடியும் ஊட்ட ஆரம்பித்தாங்க. வேறு டெக்னிக்ஸ் ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். ஒரு பெஸ்ட் டெக்னிக் ஒர்க் பண்ணது என்னென்னா, கிச்சனில் என்கேஜ் பண்ணாங்க அவங்க. ரொம்ப குட்டி, 6 இயர்ஸ், நைஃப் கொடுக்க முடியாது, மாவு போட்டு பசிய சொல்ல முடியாது. எப்படி என்கேஜ் பண்ணாங்கன்னா, தக்காளி பஜ்ஜி பண்ணுறோன்னா எவ்வளோ டொமேட்டோஸ் இருக்குன்னு எண்ணி வை குட்டிமா அப்படின்னாங்க. ஷி காட் இன்ட்ரெஸ்டட். என்றது வாஷ் பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுறது, கொத்தமல்லி கார்டன்லேருந்து கொஞ்சம் கிள்ளிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறது, கீரையை வந்து பிச்சு கிள்ளி வைக்கிறது, ஸோ ஏதாவது மாவு கலக்கும் போது கலக்க வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை நிறைய கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. கத்தி இருக்குது உள்ளே வரக்கூடாது, குட்டி குழந்தை கிடையவே கிடையாது, லாட் ஆஃப் திங்ஸ். என்கேஜ் பண்ணும்போது அன்றைக்கி அவங்க தக்காளி சட்னி பண்ணியிருந்தாங்க. தக்காளி அவள் தான் கவுண்ட் பண்ணி வாஷ் பண்ணி கொடுத்தா, கடைசி வாய் வந்து இட்லி முடிச்சிட்டா போல, பட் அந்த ஒரு வாய் சட்னி அவள் வேஸ்ட் பண்ணல. தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் வி சா. அம்மா இது நான் தானே பண்ணி வச்சேன், இது எப்படி நான் வேஸ்ட் பண்ணுறதுமான்னு ஷீ லிக்ட் இட். யூ நாட் பிலீவ் திஸ் திஸ் ஹேப்பன், இது என்னோடய கிளையண்ட்டுக்கிட்ட நடந்தது. ஸோ என்கேஜ் தம் இந்த கிச்சன் எவ்ரிடே. இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது. எஸ் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க இல்லைன்னு சொல்ல, அந்த காலத்தில் அப்படி தானே இருந்தாங்க. வந்துட்டும் அவங்க வந்து கிச்சனில் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஜஸ்ட் கிஃப்ட் ட்ரை, டயர்டாக இருக்காங்க சீக்கிரம் தூங்கணும், லெட் தம் யூனோ கெட் தம் இன்டு த கிச்சன். குட்டி குட்டி வேலை டெய்லியும் ஏதாவது ஒரு இது, யூல் சி எ மேஜர் டிஃப்ரென்ஸ் அவங்க வந்து கிச்சனில் வேஸ்ட் பண்ணுறது, வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இன்னொன்று, மார்க்கெட் போகும்போது அவங்க கூட்டிகிட்டு போங்க, அதை ஃபன்னாக மாற்றுங்க கொஞ்சம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து உழவர் சந்தை போயிட்டு பர்பிள் கலரில் எத்தனை வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. தில் பி மோர் இன்ட்ரெஸ்டட், ஏன்னா அவங்களோட மைண்ட் இப்போ வந்து என்ன என்ன அடுத்து என்ன அப்படின்னு கேட்குற வயசு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது அடுத்த டைம் அவங்களே வரேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்ன காய்கறி இருக்குன்னு அவங்க மைண்டுக்குள்ளே போகும், அதுக்கான பேர் தெரிய ஆரம்பிக்கும். அதெல்லாமே ஒரு பேசிக்கான விஷயமா தெரியலாம், ஆனால் இதெல்லாமே அவங்களோட ஃபுட் ஈட்டிங் பேட்டர்னில் டிஃப்ரென்ஸ் தெரியும். அவங்க அம்மா அன்றைக்கி நம்ம வாங்க கத்திரிக்காய் தான் நீ பண்ணியிருக்கியா அப்படின்னு அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பேச ஆரம்பிப்பாங்க ஃபுட்டை பற்றி. எப்போ ஒரு குழந்தை ஃபுட்டை பற்றி பேச ஆரம்பிக்குதோ அப்போயே அது வேஸ்ட் பண்ண ஆரம்பிக்காது, அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஆள் அவங்களுக்கு சம எக்ஸ்டென்ட். இன்னொன்று என்ன பண்ணலான்னா, நம்ம எல்லாருமே பண்ணது, எங்கள் அம்மாவும் சேர்ந்து பண்ணது, எனக்கு இட்லி சின்ன வயசில் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக எப்பவுமே தோசை வரும் பண்ணுறதுண்டா. யாராவது உப்மா பிடிக்காது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் நூடுல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த வீட்டில். தட்ஸ் த வர்ஸ்ட் திங் வி கேன் டூ டு அவர் கிட். சப்ஸ்டியூஷன் ஹாஸ்டல் போகும்போது நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த ஹாஸ்டலில் வந்து பிடிக்காத அன்றைக்கி அவங்க சாப்பிடாமே படுத்து தூங்குவாங்க. அதுக்கு யார் காரணம், நம்ம மட்டும்தான். வி ஆர் ரெஸ்பான்சிபிள், அந்த குழந்தை கிடையாது. யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு அந்த பிக்கி ஈட்டிங் எப்போ நடக்கும்னா, 18 மந்த்ஸில், 1.5 வயசுலேருந்து 9 வருஷம் வரைக்குமே குழந்தைங்க பிக்கி ஈட்டஸாக மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க இருப்பாங்க. நம்ம என்ன நினச்சிருவோம், ஓகே என்னோடய குழந்தை கத்திரிக்காய் பிடிக்காது ஸோ வேண்டாம், அது பதுவாக வேறு ஏதாவது பண்ணுறோம். அது நம்ம பண்ணுற தப்பு. நான் நியூட்ரிஷனிஸ்ட்டாக இங்கே பேசுகிறேன். குழந்தைங்களோட டேஸ்ட் பட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அடாப்ட் ஆகும். இட் மைண்ட் டேக் 5 டைம்ஸ் ஆர் ஈவன் 30 டைம்ஸ். 30 டைம் நீங்கள் ஒன்று சாப்பிட மாட்டேன்னு சொல்லி 31வது டைம் சம்டைம்ஸ் சாப்பிடுவாங்க, சம்டைம்ஸ் இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அட் அ பாயிண்ட் அவங்களோட டேஸ்ட் பட்ஸ் அதுக்கு அடாப்ட் ஆகிதான் ஆகும். அது வந்து ஹியூமன் நேச்சர், நம்மளோட டேஸ்ட் பட்ஸோட அனாட்டமி அப்படி. ஸோ அவங்க ஒன்று ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு என் குழந்தைக்கு பிடிக்காதுன்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இட்ஸ் சச் எ டெம்பரரி ஃபேஸ். ஸோ கீப் ஆஃபரிங்,
விதவிதமாக வேணால் கொடுத்து பாருங்க. தக்காளி பிடிக்கலன்னா சட்னியா பஜ்ஜியா. பட் ஸ்டில் டு நாட் சே தட் ஓகே எனக்கு குழந்தைக்கு இது பிடிக்காது, கொடுக்காதீங்க, மற்றவங்களையும் சொல்ல விடாதீங்க. கீப் ஆஃபரிங், எஸ்பெஷலி அது நியூட்ரிஷியஸ்ன் போது கீப் ஆஃபரிங். அது ஒன் ஆஃப் த ரீசன். பிரைப் பண்ணாதீங்க. நீ இன்னைக்கு இது சாப்பிடு, நாளைக்கு உனக்கு சாக்லேட் வாங்கிக்கிறேன், இன்னைக்கு சாப்பிடு நான் உன்னை மூவி கூட்டிகிட்டு போகிறேன், வேண்டாம். அந்த குழந்தைங்களுக்கு என்ன தோண ஆரம்பிச்சிருவோம், ஓகே அம்மா கிட்ட இது ஏதாவது ஒன்று வேணும்னா ஓகே இன்னைக்கு இது சாப்பிட்றோன்னு சொல்லி அதை வாங்கிக்கலாம். அது வந்து நம்மளே அந்த குழந்தைங்களை கெடுக்கிற மாதிரி. ஸோ நோ பிரைபிங். சாப்பிட்றது வந்து உடம்பு வந்து ஃபியூயல் மாதிரி, அதுக்கு நம்ம ஒன்று லஞ்சம் கொடுக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ ஸ்டாப் தேட் அண்ட் சப்ஸ்டியூட் ஃபுட் வேண்டவே வேணாம். இட்லி பிடிக்காதா, இட்லி தான் இன்னைக்கு, நோ அதர் ஆப்ஷன். இட்லி திருந்து சொல்லலன்னா பெருசில் அது ஓகே மரமாய் நிற்கும், ரெண்டாவது மரமாய் நிற்கும். நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது உண்டா, எஸ்பெஷலி டின்னருக்கு தான் இந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னா காலையில் கடைக்கடை நல்லா சாப்பிட்டு போயிடுவாங்க, மத்தியானம் லஞ்ச் ஸ்கூலில், டின்னருக்கு தான் இந்த ப்ராப்ளம் வரும். யாராவது இது ஃபேஸ் பண்ணது உண்டா, இந்த நைட் வந்தோடனே உப்மாவா எனக்கு வேண்டாம், கண்டிப்பாக கேள்விப்பட்டுப்போம், நான் சொல்லியிருக்கேன். பட் அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க நீங்கள், வேறு ஏதாவது ஒன்று தான் குக் பண்ணி தருவீங்களா உங்களுக்கு உப்மாவா அப்படிங்கும் போது அந்த மீல் டைம் கான்வர்சேஷன்ஸ் பற்றி பேசலாம். ஆப்ஷன்ஸ் கொடுப்பீங்களா நீங்கள் குழந்தைங்களுக்கு, யூஸ்வலாக ஏதாவது குக் பண்ணும்போது இன்றைக்கி என்ன வேணும் அப்படின்னு கேட்குறது உண்டா குழந்தைங்கக்கிட்ட, இருக்கா? எஸ், குட் திங் ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது. ஆனால் நம்ம கொடுக்குற ஆப்ஷன்ஸ் தப்பு. என்ன வேணும் இந்த வார்த்தையே வரக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா, குட்டி இன்னைக்கு உனக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு உப்புமா பண்ணி தரட்டுமா, இல்லை வெஜிடபிள் தோசை வித் பீட்ரூட் சட்னி பண்ணி தரட்டுமா, ரெண்டு ஆப்ஷன் இல்லை மூணு ஆப்ஷன் கொடுங்க. மூணுமே நீங்கள் டிசைட் பண்ணதாக இருக்கட்டும். என்ன வேணுன்றது வேண்டாம். என்ன வேணும்னு கேட்டால் என்ன வரும், எனக்கு நூடுல்ஸ் வேணும் இல்லை பீஸா ஆர்டர் பண்ணலாமா? யார் ஆப்ஷன் கேட்டாங்க உங்களுக்கெல்லாம், யாருங்க ஆப்ஷன் கேட்டாங்க?